மயூரா கிரியேஷன்ஸ். இப்போது நம்ம ஒரு டிசைன் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது, கட் பண்ணி தைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கோம், சாதாரண ஸ்லீவ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கீழ்ப்பகுதியில் ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க, இப்படி ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்படி வளைவு வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள் வளைவு எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிக்கோங்க. கீழ்ப்பகுதியில் இந்த வளைவை கட் பண்ணிக்கிங்க, வச்சு இந்த வளைவை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதில் கிராஸ் பீஸு நம்ம கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், கீழே கீழ்ப்பகுதியில் கட்டிங்க இப்படி வரணும். இதில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி அது மேலேயே அந்த வளைவு மேலேயே வச்சு நம்ம பைப்பிங் அடிக்கிறோம். இப்போது பைப்பிங் தைக்கிறோம். இந்த துணி இருக்கு இல்லைங்களா, இந்த துணியை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்குங்க. மடித்து இது மேலே வச்சு இந்த கட் பண்ணியிருக்கிற பாகத்தில் அது மேலே வச்சு அப்படியே தையல் ஓட்டுங்க. தையல் ஓட்டிட்டோம். இப்போ அடுத்தது தையல் ஓட்டினதுக்கப்புறம் இந்த பிசரை இப்படி நவுத்தி விட்டு இதை மடித்து பைப்பிங் அடிக்கிறோம். இப்படி மடிச்சுட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு வெளியே தெரிகிற மாதிரி, கால் இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக, ஒரு பாயிண்ட் கம்மியாக வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு இப்படி ஃபுல்லாக பைப்பிங் அடிச்சிடுறோம். பைப்பிங் தைக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதே போலவே அடிச்சிருங்க. பாருங்க இந்த மாதிரி வரணும்.